நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேசணும். இந்த வார்த்தை தாங்க எல்லா இடத்துலையும் இப்போ வந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே வந்து போகிற போக்கில் வந்து அந்த டைரக்டரையும் அந்த படத்தையும் தூக்கி போட்டு அடித்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு புரியுதா? புரிகிற மாதிரி சொல்லலாம். ஜிகதன் தான் XX அந்த படம் நேற்று தான் பார்த்தேன். நான் படங்க பெரித்தனமாக வந்து எடுத்திருக்காரு கார்த்திக் சூப்பராஜ். ஸோ நேற்று போய் பார்த்துட்டு ஃபயர் விட்டுட்டு வந்து வந்துட்டேன். அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்ம எஸ்ஏஸ்வரி அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார். கார்த்திக் சுப்புராஜ் சார் வந்து சொல்லுவார் எப்போவுமேட்டு, நம்ம படத்தை பற்றி நம்ம எப்போவுமே பேசவே கூடாது, நம்ம படம் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது நம்ம படம் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் சொல்லிட்டு நம்ம பேசக்கூடாது. நம்ம படம் ஒரு வேளை சரியாக வரலன்னா இதனால தான் சரியாக வரல, இது உங்களுக்கு புரியல, இதுதான் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசக்கூடாது. படம் நல்லா இருந்துச்சுன்னா படம் நம்மளை பற்றி பேசும் அப்படிங்கிறது தான் வந்து அதற்கான மீனிங், சரிங்களா? இதை இன்டைரக்டாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லியோ கும்பலை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க அதை மீன் பண்ணிலாம் சொல்லலை, ஆனால் சொன்ன மாதிரி அப்படின்னும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது நம்ம பார்த்தோம் அந்த லோகேஷ் கனகராஜ் போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து அது வந்து ஃபேக்கு, அது வந்து இதுக்காக தான் நான் அதை வச்சேன், அதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லி இதை நான் வச்சேன், அது அப்படி, இது வந்து இப்படி, இதனால் அது அப்படி வந்துச்சு, அதனால தான் அது அப்படி வரலை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பல தியரிஸை சொல்கிறதும், இவருக்கு முட்டு கொடுக்குற மாதிரி அந்த பக்கம் நம்ம அணில்கள் வந்து பல தியரிஸை உருவாக்குறதும், இவனுங்களாம் சேர்ந்து வந்து படம் பார்த்து நல்லா இல்லைன்னு சொன்னவங்களாம் முட்டாளு, உங்களுக்கு படம் புரியலை, நீங்கள் வந்து படம் பார்க்க லைக் இல்லை. ஒருத்தன் சொன்னாங்க, சத்தியமாக சொல்கிறேன், இந்த லியோ படத்தை நல்ல இல்லைன்னு சொல்கிறோம்னா படம் பார்க்குறதுக்கு வந்து அவனுக்கு வந்து எந்த நேர்மே கிடையாது, அவனுக்கான அது இதுவே இழந்துட்டான், அப்படியா இருக்கிறவனால தான் இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னாங்க மனசாட்சி இல்லாமல். என்னடா நீங்கள் உங்கள் படத்தை காரி தூப்புனா எங்களுக்கு வந்து படம் பார்க்குற மூளை இல்லை, நீங்கள் சொல்லுவீங்களா பிக்காளிப்பீர்களா அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கேட்டானுங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அடித்த மாதிரி தான் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சொல்லுவார் அம்மா அப்பப்போ. அதாவது நம்ம வந்து படத்தை பற்றி பேசக்கூடாது, படம் நம்மளை பற்றி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. கரெக்டாக பேசிகிட்ருக்கல இப்போது. ஆ, அந்த லியோங்கிற படத்தில் ஒரு ஹைனா ஒரு 5 நிமிஷம் வரதை வச்சு இவங்க பண்ணதெல்லாம் இருக்குது, கிராஃபிக்ஸ் ஓவோயே எப்படி இவங்க பாருங்கள், அந்த எலிஃபென்ட் சீக்வன்ஸ்லாம் நீங்கள் படத்தை போய் தேட்டரை பாருங்கள், மஸ்ட்டு வாட்ச் இன் தேட்டர், தேட்டர் மெட்டீரியலு. அந்த எலிஃபேண்ட் வர சீன்லாம் அப்படி பக்காவாக சிஜி பண்ணியிருக்காங்க, வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க. அதுதான் மாஸ். ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.